அண்ணாமலைக்கு அரோகரா, முக்தி தரும் அண்ணாமலைக்கு அரோகரா, சித்தி தரும் அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நமக் சிவாய, ஓம் சாய்ராம். தாங்கள் கண்டுகொண்டிருப்பதுதான் பரணி தீபம். அதிகாலை ஏற்றப்பட்ட பரணி தீபம் இப்பொழுது ஆலயத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த பரணி தீபத்தை கண்டுகளிக்க இந்த அண்ணாமலையார் தங்களுக்கு அருளாசி வழங்குகிறார். காலை 2:30 மணி முதல் நடைபெறும் இந்த உத்தம நிகழ்ச்சி, அதிகாலையில் ஏற்றப்பட்ட பரணி தீபம் இப்பொழுது கார்த்திகை தீபமாக மாலை 6:01 2665 அடி உயரமுள்ள உலகத்தினுடைய மையப்பகுதியான திருவண்ணாமலையில் ஏற்றப்படும். அதீப திருவிழாவிற்கு காண வரும் அனைவரும், கஜா புயலில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய சகஜ வாழ்க்கை திரும்ப அனைவரும் நல் வேண்டுதலை வைத்து அவர்களுக்காக வேண்டுவோமாக. அவ்வண்ணமே இன்று மாலை கிரிவலப்பாதையில் உள்ள உலகத்தினுடைய மையப்பகுதியான திருவண்ணாமலையில் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஏனைய அதி தேவதைகளும் மாலை 6 மணிக்கு மகா கார்த்திகை தீபம் காண திருவண்ணாமலையில் ஒன்று கூடுவார்கள். உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று கூடும் இந்த மகா கார்த்திகை தீபம் சகஸ்ர கலச கிரிவல பாதை கிரிவலமாக வந்த பாபாவுடைய அந்த கலசங்களில் அக்ஷயஸ்ரீ சாய் தியான சபையினுடைய கலச தீப ஆரத்தி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பின் சரியாக மாலை 6:01 மேல் தீபம் ஏற்றப்படும். அதன் பின்னர் கலச தீப ஆரத்தி அக்ஷயஸ்ரீ சாய் தியான சபையில் நடைபெறும். அந்த சமயம் மரணமில்லாத பருவாழ்வு வேண்டி உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து உணவை வீணாக்காது மற்றவரோடு பாதுகாத்து உணவை வீணாக்காது எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்கும் வண்ணமாக நவசக்தி வேண்டி நவ தீபங்களை நெய் தீபங்களாக ஏற்றி தங்களுடைய 27 நட்சத்திரங்களுக்கு 27 மண்டல 27 தீபங்களையும் ஏற்றி இச்சா ஞானா கிரியா எனும் முக்தி மோட்சம் பிறவித்தவர்ப்புக்காக 3 தீபங்கள் எது தங்களுக்கு வாய்ப்புள்ளதோ தங்களால் இயலுமோ அந்த தீபங்களை அவசியம் ஏற்றுங்கள். அனைவருடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி ஒளி பரவட்டும். இது அக்ஷய ஸ்ரீ சாய் தியான சபை திருவண்ணாமலையினுடைய அன்பு வேண்டுகோள். ஓம் நமக் சிவாய, ஓம் சாய்ராம். அடியேன் சுவாமி சாய் ரவிச்சந்திரன், அக்ஷய ஸ்ரீ சாய் தியான சபை உலக அன்னதான நாள் விழிப்புணர்வு மையம் திரு அண்ணாமலை. ஓம் நமக் சிவாய, ஓம் சாய்ராம். ஓம்.